ஒரு நாள் தப்பி தப்பி செஞ்சாங்கிறதுக்காக நான் அடிக்க போனேன். அப்ப எதிர்த்து நான் குறுக்க வந்தான். ஜன்னியார் எம்மை இவன் மேல கை வாங்கிட்டேன். நான் கை வாங்கினது மனசுல வச்சுக்கிட்டு என் தம்பியை தூண்டி விட்டு என் வளர்த்த ஆளாக்கு எங்க அம்மா காசையை கட்டி என் வீட்டையோ என் ஷட்டியோ ஏமாத்தி எழுதி வாங்கினான். கர்ப்பமா இருந்த என் பொண்டாட்டியோ என்னையும் நடு தெருவுல நிக்க வச்சான். அப்பேற்பட்ட இவன் பெருந்தன்மையானவனா? இது எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எனக்கு பணம் உதவி பண்றேன்னு சொன்ன ஒரு நல்ல மனுஷன் கோடீஸ்வர. இத்தனைக்கும் இவனோட சொந்தக்காரன் தான். இவனை எதிர்த்துக்கிட்டு எனக்கு உதவி பண்றாருங்கிறதுக்காக ஆளுங்களை வச்சு அவரோட கோடவுனை எரிச்சு அவரையும் பொண்டாட்டி குழந்தையோட நடுத்தருவு கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு அவர் தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ண இவ்வளவு நல்லவன் இவனுக்கு பாராட்டு விடா. ஏ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன சார் எவனோ வந்து சும்மா கதை சொல்லிட்டு இருக்கா? நீங்க வாடு கேட்டு இருக்கீங்க. கதை இல்ல நஜம். பாதிக்கப்பட்டவன் பொங்கி வந்திருக்க. டேய் ராசேகர், உன் வேஷத்தை நம்பி நீ போடுற எலும்பு துண்டுக்கு வேணா உனக்கு நீங்க பாராட்டு விழாவும் பட்டமும் கொடுக்கலாம். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் உன்னை சும்மா விட மாட்டான். இத்தனை நாளா என் தம்பியோ எங்க அம்மாவையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு எவ்வளவு பிரச்சனைங்க கொடுத்த, அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ பாவம், எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக முத்துக்குமார் சார நடு தெருவு கொண்டு வந்துட்டல. இத்தனை நாளா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் நான் உழைச்சேன். ஆனா இனிமே நான் முத்துக்குமார் சாருக்காக உழைக்க போறேன். அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதான் போறேன். அவரும் பழைய நிலைமைக்கு வருவார். இது நடக்கும். அது எப்படி? நீ நினைச்சா யாரா இருந்தாலும் முன்னுக்கு வரத தடுத்துருவேன், அவங்களை நடு தெருவு கொண்டு வந்துருவேன். இப்ப சொல்றா உன் கண்ணு முன்னாடியே நான் உழைச்சி உன்னை மீறி வளர்ந்து காட்ட. இதே ஊர்ல பணம் வசதி அந்தஸ்து காரு பங்களான்னு வசதி காட்டுறா. இது வரைக்கும் நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு தண்டனை வாங்கி தருவேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. கடவுள் இருக்கண்டா. இன்னைக்கு உனக்கு பாராட்டு விழா நடத்துற இதே கூட்டம் உன்னை காரி துப்போ. எழுதி வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டல. என் பேர் செல்வாலடா. வந்து ஏதோ கோபத்துல கத்திட்டு போகுது. அதுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ, இதுக்கு மேலையும் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். ஐயா, என்னையா நீங்க? அவன் ஏதோ சின்ன பையன் உளறிட்டு போறான். நீங்க வாங்க ஐயா, வாங்க. இல்ல இல்ல, இதுக்கு மேலையும் இந்த விழாவில் கலந்துக்கிறது அவ்வளவு நியாயமா இருக்காது. என் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த பட்டத்தை ஏத்துக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிறேன், அதான் நியாயமா இருக்கும். நான் வரேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். அடடா, என்ன மனுஷன் பாரியா! இந்த மாதிரி நல்ல மனுஷன் இருக்கறனாலதான் பூமி இன்னும் சுத்திட்டு இருக்கு. ராஜசேகர் வாழ்க! ராஜசேகர் வாழ்க! ராஜசேகர் வாழ்க! ராஜசேகர் வாழ்க! ராஜசேகர் வாழ்க! ராஜசேகர் வாழ்க! மனசே ஆறலனே, பாராட்டு விழாவுல புகுந்து இப்படி பாதிலே எல்லாத்தையும் கெடுத்துட்டானே, அவனை சும்மா விட கூடாதுனே. பசங்கிட்ட சொல்லிடலாமா? என்னன்னா இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன அவமானம் நடந்துச்சு? நீ புரியாம பேசிட்டு இருக்க.
எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தான் அப்படியே நான் வெகுமானமா மாத்திட்டேன்ல. புரியல உனக்கு? புரியலண்ணா. பைத்தியகாரா, அந்த சபையில நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிச்சு இல்ல? செல்வ என்ன அவமானப்படுத்திட்டு போனதான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் வெளியில வர்றப்போ வாழ்க ராஜசேகர் வாழ்க ராஜசேகர்னு மக்கள்லாம் கோஷம் போட்டாங்களே, அதை கவனிச்சு இல்ல? எதிரியை சூட்டோட சூட அழிக்க கூடாதுரா. இப்ப செல்வத்துக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம் ஆயிடும். அதுக்காக அவனை சும்மா விட முடியுமானே? டேய், என் காலை மிதிச்சவனையே நான் சும்மா விட மாட்டேன். இவன் என் தலையை மிதிச்சிருக்கான், இவனை விட்டுருவேனா? என் பேச்ச கேட்கலங்கிறதுக்காக கோடீஸ்வர முத்துக்குமார ஒரே நல்ல தெருவுக்கு கொண்டு வந்தேன். இவன் பொடிப்பைய மரத்தடி மெக்கானிக், இவன் ஏமாத்திரம். ஏதோ கோபத்துல நேரடியா வந்து ஆத்திரத்தை கொட்டிட்டு போயிட்டான். பதிலுக்கு இவனை நான் நேரடியா தாக்க போறதில்ல, மறைமுகமா தான் என் வேலையை காட்ட போறேன். எல்லாம் சரிண்ணே, கேவலம் அந்த பொம்பளை பாக்கியம் கல்யாண விஷயத்துல உங்ககிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டிட்டா, அப்பவும் இப்படிதான் சொன்னீங்க நீங்க? ஏய், இது குடும்ப உறவுகள், இதுல நேரடியெல்லாம் மோதக்கூடாது. இதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமே அந்த பாக்கியம் காலில் வந்து விழுவா. அதை நீ பார்க்கத்தானே போற, பாரு. அப்ப தெரியண்டா இந்த ராஜசேகர் யாருன்னு. செல்வம், நான் முத்துக்குமார் பேசுறேன். எங்க இருக்கீங்க? கோவத்தோட போனீங்களே, எங்க இருக்கீங்க? அந்த ராஜசேகர் புத்திக்கு நல்லா உரைக்கிற மாதிரி அவனை சபையில வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டேன் சார். இந்த அவமானத்தை அவன் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டான். என்ன காரியம் பண்ணீங்க செல்வம்? ஏற்கனவே நான் அவனை பகச்சிட்டனால இன்னைக்கு என்ன இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, உங்களையும் ஏற்கனவே ரோட்டு கொண்டு வந்தான் அந்த ராஜசேகர். அவனை எதுக்கு பகச்சிக்கிறீங்க சார்? என்ன பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். என்கிட்ட உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களோட அன்பு இருக்கு. இதை வச்சு நான் கண்டிப்பா முன்னுக்கு வந்துடுவேன். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில மறுபடியும் உங்களை பழைய நிலைமை கொண்டு வந்துருவேன் அந்த ராஜசேகரிட்ட நான் சவால் விட்டு வந்திருக்கேன். நீங்க அங்கேயே இருங்க சார், நான் நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். இல்ல செல்வம், நீங்க இங்க வராதிங்க. நீங்க இங்க வரும்போது நானும் என் ஒய்ஃப் இங்க இருக்க மாட்டோம் சார். என்ன சார் சொல்றீங்க? ஊர் முழுக்க எனக்கு கடன், அந்த ராஜசேகர்னால ஏகப்பட்ட நஷ்டம் அவமானம். இனிமேல் நான் கம்பீரமா வாழ்ந்த அந்த மக்கள் முன்னாடி பரதேசியா என்னால வாழ முடியாது. நான் இழந்த வசதி வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க வரமாட்டேன் சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, தயவுசெய்து அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துறாதீங்க. நான் நேர்ல வரேன், எல்லாத்தையும் பேசிக்கலாம். இல்ல செல்வம், உங்க நல்ல மனசுக்கு என்னுடைய நன்றி. நான் இதை உங்ககிட்ட சொல்லாமலே போயிருப்பேன். இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும், அதுக்காக தான் செல்வம் இப்போ ஃபோன் பண்ணேன். உதவியா? என்ன வேணும் சார்? என் பிஸ்னஸில் எனக்கு கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவங்களுடைய லாபத்தில் ஏற்பட்ட நஷ்டம் தான். அது அவங்களால தாங்கிக்க முடியும். இருந்தாலும் நான் பழைய நிலைமைக்கு வந்த உடனே அவங்க கடனை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஆனால் என்கிட்ட வேலை செஞ்ச ஸ்டாஃபுங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் தரணும். அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த நான் விரும்பலை. அதனால் நான் உங்ககிட்ட சர்வீஸ் விட்ட காரை 3,00,000 ரூபாய்க்கு விற்று ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் போக மீதி அந்த சர்வீஸ்க்கு எடுத்துக்காங்க. நீங்கள் இந்த ஒரு உதவியை மட்டும் மறக்காமல் செய்யுங்க செல்வம். நான் அதை செஞ்சிடறேன் சார். ஆனால் நீங்கள் அவசரப்படாதீங்க சார், எது வந்தாலும் நேரில் உட்காந்து பேசலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை செல்வம், நீங்கள் வந்தால் ஏதாவது பேசி என் மனசை மாற்றிடுவீங்க. நான் போகிறேன் சார். அவசரப்பட்டாங்கன்னு கிளம்பிடாதீங்க சார், இருங்க. பயப்படாதீங்க செல்வம், நானும் உங்களை மாதிரி உழைப்பாளி தான், தப்பான முடிவுக்கு போகவே மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு, அதனால கண்காணாத இடத்துக்கு நான் போறேன். பழைய நிலைமைக்கு வந்ததும் நானே திரும்பி வருவோம் செல்வம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஹலோ சார், சார் ஹலோ. Thank you.
பச்சரி. டாட் என்ன நீங்க இங்க இருக்கீங்க? காவிய ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க. காவிய வி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டு கூட்டி வந்துப்பா. ஹவ் இஸ் ஷீ நவ? டாக்டர் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்காப்பா. உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லையா, மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கதா டாக்டர் சொன்னாங்க. வாட்? மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கலா? வாட் ஹேப்பன் டு ஹர்? மாம், நீங்க ஒரு டென்ஷன் ஆற மாதிரி ஏதாவது பேசுனீங்களா? ஆமாண்டா, உன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறதா எனக்கு வேலை பாரு. நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் உன் பேச்ச கேட்காம ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு அங்கதான் பிரச்சனை கிளப்பிருக்கா. இன்னொரு கூத்து தெரியுமா உனக்கு? யாரு எவனே தெரியாது, அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சான். அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களாம். அவள ஹாஸ்டல்ல போய் தங்க வச்சு ஆபீஸ்ல வேலையும் போட்டு கொடுத்துருக்கா. இத பத்தி உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காளா? ஆபீஸ்க்கு போன காவியா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. மேனேஜர் தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணார்ப்பா. அதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் பார்த்தோம். உன் பேச்சை கேட்டாளா அவ? வேண்டான்னு சொல்லியும் கேட்காம ஆபீஸ்க்கு போய் அங்க மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்து தேவையா இதெல்லாம்? நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுனா வரதட்சணை கொடுமை அது இதுன்னு ஊர் உலகம் நம்மள தானே தப்பா பேசும். மரகதம், அவனே பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறி போய் வந்திருக்கான். என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டியா? சரி, நீ போய் கவியாவை பார்ப்பா. அந்த லக்கேஜை நான் எடுத்து வச்சிடறேன். ஏன் வயதான் அடைக்கிறீங்க? காவியா, வாட் ஹேப்பன் காவியா? ஆர் யூ ஓகே? நோ செரி. வை காவியா, வாட் ரியலி ஹேப்பன்? எதுக்கு நீ இவ்வளோ எமோஷன் ஆன? உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா யூ குட் ஹவ் ஷேர் திங்ஸ் வித் மீ. நோ, இதுக்கு தான் ஐ டோல்ட் யூ நாட் டு கோ டு ஆஃபீஸ். ஆஃபீஸ்க்கு போனதுனால தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு போகாம வீட்டில் இருந்திருந்தா நீங்க போடுற டிராமாவை எல்லாம் நம்பி ஏமாந்து ஒரு விளையாட்டு பொருளா பொம்மை மாதிரி தான் இருந்திருப்பேன். ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் காவியா, நீ எதை பத்தி சொல்ற? ஓ ஓகே ஓகே, நவ் ஐ கெட் இட். கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, நான் உங்ககிட்ட சொன்னேன். மேனேஜர் அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பட் திடீர்னு ஆடிட்டர் வந்து கம்பெனி ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்குன்னு ஒன்று விஷ் பண்ண உடனே யூ டு காட் கன்ஃபியூஸ்ட் ரைட்? வெரி சிம்பிள் காவியா, இது விஷ் பண்ண எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் எக்ஸ்பிளைன் திங்ஸ் டு யூ. லுக் ஹியர், கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்குன்ற ட்ராமாவில் தி ஆடிட் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட். அதனால தான் கம்பெனி ப்ராஃபிட்டை போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட என்கரேஜிங்க பேசியிருக்காரு. எனிவே, இட்ஸ் மை மிஸ்டேக். ஆடிட்டர் இந்த ட்ராமாவில் இன்வால்வ் இருக்கான்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விடுது, ஏன் தப்பு தான். போய் சொல்லி நீங்க கஷ்டப்படாதீங்க. என்ன உங்களுக்கு போய் சொல்ல வராது, எந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க இப்படி அடுக்கடுக்கா போய் சொல்றீங்களோ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. What do you mean? நான் எந்த உண்மையும் என்கிட்ட மறைச்சேன் காவியா? என்னால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத பொண்டாட்டிங்கிற உண்மைய உங்களுக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்க தகுதி இல்லாதவங்கிற உண்மைய மொத்தத்துல நான் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒரு யூஸ்லெஸ்ங்கிற உண்மைய. என்ன சொல்ற காவியா? I really can't understand anything. யார் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னா? வேண்டாம் சரி, எதுக்கு மேல என்கிட்ட நடிக்காதீங்க. எந்த டாக்டர் என்ன பத்தி நான் உண்மையை உங்ககிட்ட சொன்னாரோ அதே டாக்டர் மூலமா தான் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சது. What are you saying, Kavya? டாக்டர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அவரும் சொல்லல. அவர் என்ன பத்தி இன்னொரு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நான் எதேச்சியா கேட்டுட்டேன். இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாம தான்
நான் ஒவ்வொரு நாளும் ஆசையா உங்ககிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நீங்க உங்க ஆசைய அடக்கிட்டு டயர்டா இருக்கு. பிசினஸ் லாஸ்னு தினமும் ஒரு பொய் சொல்லி என்னை விட்டு வேலைக்கு போயிருக்கீங்க. இத்தனை நாளா இந்த விஷயத்த எப்படி உங்க மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருக்கீங்க? சரி, உண்மை தெரிஞ்சதும் எனக்கு இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. சரி சீ காவியா, லுக் வாட் ஹேப்பன் நவ். உனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எப்படி கஷ்டப்படுற, எப்படி வேதனை படுற, உன்னால அதை தாங்கிக் கூட முடியல. அதனாலதான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேன் காவியா. எவ்வளவு கலந்து உங்களால உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியும்? சரி, டோன்ட் நோ காவியா. ஆனா நீ வேதனை படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியாது. தட்ஸ் வை ஐ ஹேட் திஸ் ஃப்ரம் யூ. ஐம் சாரி காவியா. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? எனக்கு எதுக்கு இந்த உடம்புல உயிர்? நடந்த ஆக்சிடென்ட்ல நான் அப்பவே போய் சேர்ந்திருக்கலாமே. நான் எதுக்காக உயிர் பழிச்சேன்? இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எனக்கு ஏதாவது ஊசி போட்டு என்ன கொண்டிருக்கலாமே. சரி, நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். எதுக்காக என்ன காப்பாத்தினீங்க? எதுக்காக என்ன காப்பாத்தினீங்க? காவியா, காவியா பிளீஸ், சத்தம் போட்டு அழாத. யாராவது கேட்டுற போறாங்க. லூக்கிய காவியா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். Till we die, இது நமக்குள்ளே இருக்கட்டும். ஏற்கனவே தேடி தேடி குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மா. If she comes to know, that's it. உன்னை உண்டில நாக்கிடுவாங்க காவியா. குழந்தை எங்க, குழந்தை எங்கன்னு இப்போ உங்க அம்மா கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் உலகம் எல்லாம் கேட்பாங்க. அப்ப என்னால என்ன பதில் சொல்ல முடியும்?